ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுமான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கெட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அந்த லன்ச் பாக்ஸில் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு முழு திருப்தியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தினமும் என்ன செஞ்சு கொடுக்கலாம் என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதே நம்மளுடைய வேலையாக இருக்கும். அப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு சவுச்சவை நல்லா தொளி நீக்கி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி கேரட் துருவுறதில் இதை மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கிடலாம். இந்த ரெண்டு பருப்புமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதனுடைய நிறம் லைட்டாக மாறும். அந்த சமயத்தில் ஒரு நாலு பூண்டு பற்களையும் ஒரு பச்சை மிளகாவையும் நம்ம இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த எண்ணெயில் இந்த பச்சை மிளகாவும் பூண்டும் வேகம் போச்சுல, அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரமே இந்த பச்சை மிளகாவும் வத்தலும் தான். இப்போ வத்தல் லைட்டாக கருகினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பல்லாரி பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்படி உப்பை போட்டு வதக்கிறதுனால அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். வெங்காயத்தை நம்ம ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக அப்படி பிங்க் கலரில் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரெக்டாக நம்மளுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த சவ் சவ்வை இது கூட சேர்க்க போகிறோம். இது லைட்டாக தண்ணி காய்ங்கிறதுனால அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரதான் செய்யும், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அந்த சவ் சவ்வை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணுங்கிறதே கிடையாது. அந்த சவ் சவ்லேருந்து வர்ற அந்த தண்ணியே அந்த காய் வேகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த கேரட் துருவுறதில் துருவி வச்சுருக்கிறதுனால லைட்டாக குழைவாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சாதத்தை போட்டு கிண்டம் போச்சு அது நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். இது வேகிறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும். அந்த காயை லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு வெந்துட்டான்னு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம சாதத்தை சேர்க்கணும். சாதத்தை கொஞ்சம் உதிரியாக நீங்கள் வடித்து வச்சுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நல்லா இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட வேண்டிதான். பாருங்கள், அந்த காயிலேருந்து வந்த தண்ணியோடு அந்த சாதத்தில் உறிஞ்சி நல்லா உதிரியாயிரும் நம்மளுக்கு சாதம். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக மேலாட்ட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை அப்படியே தூவிருங்க. கொத்தமல்லியை தலையை தூவுனதுக்கப்புறமா அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லன்ச் பாக்ஸில் கெட்டிட வேண்டிதான். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சவ் சவ் பிடிக்காத குழந்தைங்களுக்கெலாம் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்க உடம்புக்கு தேவையான காய் சத்தும் சேர்ந்தது மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க. Thank you.